ஸோ ஹாய்ஸ் நான் அவங்க இடத்துல இருந்து பானி சார் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாடி ஸ்கேன் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது நம்மளுடைய நேயர் தான் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் மெத்தட் இருக்குது ஸோ இதை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் ஒரு வித்தி இருக்கா ஸோ இப்படி ஒரு மெடிடேஷன் மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேட பார்த்தேன் நமக்கு புதுசாக ஒன்றும் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம வழக்கமாக பண்ணுறது தான் ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது வந்து முதல் முதல் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு கௌதம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கத்தக்காரன்னு வச்சுங்களேன் ஸோ கௌதம் மூலமாக இதை வந்து பாடி ஸ்கேன் மெடிட்டேஷன் கேள்விப்படல பட் இதே விஷயத்தை வழக்கமாக நம்மளுக ஜென்ரல் அப்படி பேசும்போது பேசுவோம்ல ஸோ அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரே தலைவலிஞ்சியே அப்படின்னா சரிப்பா வீட்டுக்கு போகணும்னா கொஞ்சம் நேரம் காலமாக போய் படுத்து தூங்கலாம்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி பேசாமல் அப்படி இருந்தால் தலை பின்னாடி வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த இடம் வலிக்குது அப்படிங்கிறது அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணிணான் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட எனர்ஜி ஃப்ளோ வந்து அப்படியே அந்த இடத்துல நிறுத்திகிட்டே இருந்தான் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா அந்த முகத்துலேயே ஏன்னா தலை வலிக்கும் போது நமக்கு முகம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல கொஞ்சம் நேரத்தில் அப்படி கேஷுவலாக அப்படி ஆகிட்டுனா அந்த முகம் வந்து அப்படி நார்மலாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து ரொம்ப வித்தின் ஃபியூ மினிட்ஸில் பார்க்க முடிஞ்சு பிகாஸ் அவங்க வந்து இந்த சிவானந்த பரமவும்சர் இருக்கார்ல வடகரைக்காரரு ஸோ அவங்க வம்சாவளியில் வந்தவங்க ஸோ அந்த வாசி அவங்க பயிற்சியை அவங்கள்ட்ட எடுத்து கொஞ்சம் இருந்து இவங்க படிச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி வந்தது அப்போது இந்த மெடிடேஷன் மெத்தடை முன்னாடியே அவன் வந்து எனக்கு செஞ்சு காமிச்சிருங்க பட் இந்த மாதிரி இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ இன்றைக்கி அதை வந்து ஸோ ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த விஷயம் இது நான் அனுபவப்பட்டு பார்த்துருக்கேனான்னு கேட்டால் பண்ணி பார்த்துருக்கேன் நமக்கு தான் கியூரியாசிட்டி வந்து வந்துடும் இல்லையா ஸோ உடலில் வந்து ஏதாவது ஒரு சில இடங்களில் வழி வேதனைகளோ இல்லை ஏதாவது துன்பமான மனோநிலை எல்லாம் அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஈஸியாக அந்த பாடி ஸ்கேன் மெடிடேஷன் மெத்தட் மூலமாக இம்மிடியட்டாக நம்மளால் குணப்படுத்த முடியும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நான் வந்து பயங்கரமாக எல்லாம் நான் அந்த க்ரானிக் டிசீஸ் நாள்பட்ட பட்ட குணப்படுத்த முடியும்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு உங்களுடைய மனோ பக்குவம் இருந்து மனோதிடம் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ண முடியும் முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க போக போக உங்களுக்கு அந்த ஒரு நுணுக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு இந்த மெடிடேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்திங்களா ராத்திரி நேரம் தூக்க மாட்டேங்குதுன்னு கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்க இந்த மெடிடேஷன் மெத்தடை தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் படபடப்பு இந்த ஆங்ஸைட்டி டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நாள் பூரா நான் உழைக்கிறேங்க வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் ஒரே மாதிரி கடுப்பாருங்க இந்த ராத்திரி நேரம் தான் நமக்கு இருக்குது அதுவும் தூக்க மாட்டேங்குது இந்த மாதிரி அந்த மன அழுத்தம் இருக்கிறதுனாலையும் விரக்தி அந்த எண்ணங்கள் இருக்கிறனால தான் தூக்கம் வராது அப்போ இந்த மெடிடேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் அப்படியே ரிடியூஸ் ஆகிரும் நம்ம அப்படியே நார்மல் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துடலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இன்னொன்று என்ன இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய இப்போ ஆன்மீக பாதையில் போகணும் என்னுடைய அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து தாராளமாக இதை வந்து பயன்படுத்த முடியும் அண்டு இரக்கம் அன்பு தாய் உள்ளம் கொண்டு வரது அதாவது நம்மளுடைய அநாகத சக்கரத்தை வேலை செய்ய வைக்கிறது ஹார்ட் சக்கரன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை வேலை செய்ய வைக்கிறது ஸோ அந்த வித்தைகள் எல்லாம் இதில் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ண முடியும் உடலில் இருக்கக்கூடிய வழி வேதனைகளை தாராளமாக குறைக்க முடியும் நீங்கள் உண்மையாலுமே இதில் வித்தக்காரங்களாக மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முழுமையாக அதிலிருந்து ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறதை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ அந்த பாடி ஸ்கேன் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நான் கீழே லிங்க் தரேன் இது எல்லாமே ப்ரூவ்டு தான் இதுக்குன்னு ஒரு சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது நான் அந்த லிங்க்கெல்லாம் கீழே தரேன் நீங்கள் விருப்பப்பட்டவங்க தாராளமாக போய் பார்க்கலாம் ஃபைன் ஸோ இந்த பாடி ஸ்கேன் மெடிடேஷன் எப்படி பண்ணுறது அதில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குமோ உட்காரணுமா உட்காந்துக்குங்க படுத்துக்கணுமா படுத்துக்குங்க எப்படி படுக்கணும் எப்படி உட்காரணும்னு கேட்காது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ எப்படி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படி இருந்துக்குங்க வழக்கமாக என்ன அப்படி நாலாக பத்தா மடிஞ்சு இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு இதில் அப்படி உட்காரணுமா உட்காந்துங்க படுக்கறனா படுத்துக்குங்க சரிங்களா ஸோ சேர்லையோ கீழேயோ எல்லாம் கேட்பீங்களே அதுக்காக சொல்கிறேன் எப்படினாலும் சரி எங்கே வேணாலும் உட்காருங்க வானத்துலேயே வேணாலும் போய் உட்காருங்க கம்ஃபர்டபுளாக உட்காருங்க ரைட் கம்ஃபர்டபுளாக உட்காந்தாச்சு உட்காந்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மெதுவாக அந்த மூச்சை வந்து அப்படியே உள்ளே இழுத்து அப்படியே வெளியே விட்றீங்க இப்போ உங்களுடைய கவனம் முதல்ல எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மூச்சுக்கு தான் போகணும் அந்த மூச்சு வந்து நம்மளுக்கு ஒரு படப்படப்போட இருக்கலாம் இல்லை உள்ளே இழுக்கிறது அதிகமாகவும் வெளிய விட்றது குறவாகவோ இல்லை உள்ளே இருக்கிறது குறவாகவும் வெளியே வர உள்ள இழுத்ததே குறவை தான் இப்போ வெளியே எப்படி அதிகமாக வரப்போகுது இல்லை ஸோ இந்த மாதிரி ஏசகோசலாக இருக்குது ஒரு டென்ஷனில் இருக்கும் நமக்கு அந்த மாதிரி இதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் இது வீட்டுக்கு வந்துட்டு தான் பண்ணணும் இல்லை நீங்கள் ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் கூட பண்ணலாம் அப்போது அந்த மூச்சை கவனிங்க பொறுமையாக அந்த மூச்சு அப்படி உள்ளே இழுத்து அப்படியே விடுங்க நீங்கள் நார்மலாக எப்படி மூச்சு விட்ருக்கீங்களோ அந்த படபடப்பு அந்த டென்ஷனில் விட்டார் அதை அதை கவனிங்க அது ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகிடும் அதுதான் அதில் இருக்க பியூட்டியே அப்போ அந்த மூச்சை வந்து அப்படி மெதுவாக இழுத்து அப்படியே வெளியே விடுங்க அந்த மூச்சில் கவனம் வச்சுக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மூச்சு அப்படியே சீராகும் ஒன்ஸ் மூச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே உங்கள் பாடி ஹீட் ரெடியூஸ் ஆயிரும் மண்டையில் இருக்கிற சூடு குறைஞ்சி போயிடும் உடம்புல வந்து ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து சீராக பரவ ஆரம்பிச்சு இங்கேயே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் கம்மியாயிரும் சரிங்களா உங்கள்ட்ட அந்த ஒரு ரிலாக்ஸ்ட் ஒரு ஃபீல் அப்படியே ஒரு மாதிரி லைட்டான மாதிரி இருக்கும் இங்கே எல்லாம் அப்படியே இது இப்படி பிடிச்சிட்டு இருந்தது அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தெரியும் அனுபவப்பட்டிருக்கீங்க அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஆகும் வெறும் மூச்சை கவனித்து மூச்சை சீர் பண்ணோம்னாலே சரியாக போயிடும் சரிங்களா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறீங்க அப்படியே இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உச்சந்தலையில் கவனத்தை வைக்கிறீங்க இந்த உச்சந்தலையிலேருந்து அப்படியே கவனத்தை வைக்கணும் நல்லா கவனிக்கணும் உங்களுடைய உடம்பை நல்லா நீங்கள் கவனிக்கணும் உச்சந்தலையில் கவனத்தை வைக்கிறீங்க அப்படியே பொறுமையாக உங்களுடைய கவனத்தை அப்படியே கீழே இறக்கிட்டே வர்றீங்க தலை இருக்குது முடி இருக்குது முன்தலை இருக்குது அப்போ உங்கள் கண் இந்த 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 ரெண்டு டெம்பிள்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு பகுதி அப்போ அப்படியே காது இருக்குது மடல் இருக்குது அப்படியே கீழே வரீங்க அப்போ புரியுதுன்னு என்ன சொல்ல வரேன்னு அப்படியே ஒவ்வொரு அங்கங்களும் அப்படியே கவனத்தை பொறுமையாக அப்படியே கீழே கொண்டு வரணும் மூச்சு வந்து சீராக இருக்கும் உங்களுடைய கவனத்தை வந்து அப்படி பொறுமையாக கீழே கொண்டு வந்துட்டே இருக்கீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மூச்சு வந்து அப்படி ரொம்ப டவுன் அப்படியே ஸ்லோவாக ஓடிட்டுருக்கும் உங்களுடைய கவனத்தை அப்படியே கீழே கொண்டு வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு அவயங்களாக அப்படியே கவனத்தை வச்சுக்கிட்டே கீழே கொண்டு வாங்க கடைசி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய கவனத்தை அப்படி பொறுமையாக பொறுமையாக அப்படியே கீழே கொண்டு வராங்க பாடி அப்படியே சும்மா ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதெல்லாம் எங்கள் யோகா மாஸ்டர் எங்களுக்கு சொல்லி தருவார் பத்தாவது வடிக்கும்போது பண்ணியிருக்கோம் அப்படி காற்றுல மிதக்கிறாப்புல போல் இருக்கும் பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிரும் அப்படி நரம்புனாலலாம் ஈஸியாகிடும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே இது பண்ணுறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கவனத்தை எங்கே பண் இதுலேயே முக்கால்வாசி பேர் ரிலாக்ஸ் ஆகிருவாங்க இப்போ என்ன பண்ணுறீங்க இல்லை இன்னும் எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதி வலிக்குதா இல்லை ஒரு மாதிரி மன அழுத்தம் இருக்குது அதுக்கு ஏதாவது உடம்புல ஒரு இடத்த வந்து ஒரு சிம்டம் காட்டும் கண்டிப்பாக உடம்பு உங்களுடைய கவனத்தை உச்ச நிலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டோம் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்தோம் ரிலாக்ஸ் ஆகிடும் இருந்தாலும் உடலில் ஒரு சில இடங்களில் வழிவேதனைகள் இருக்குது இப்போ நம்ம கவனத்தை எங்கே கொண்டு வரோம் அவேர்னஸ் கவனத்தை எங்கே கொண்டு வரோம் அப்படியே அந்த வழிவேதனை இருக்கக்கூடிய இடத்துக்கு பின் பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கவனத்தை அப்படிங்கிறது கொண்டு போகிறோம் இது என்னென்னா இந்த உச்ச உள்ளங்கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணிட்டு கால் வலிக்குதுன்னு ஒன்று டொங்கினு காலுக்கு போகக்கூடாது பொறுமையாக அப்படி கிராஜுவலாக ரிலாக்ஸ்டாக திருப்பி அந்த இடத்துக்கு போங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் பொறுமையாக பண்ணுங்கள் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் இங்கே இங்கே ரிலாக்ஸேஷன் தான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கவனம் தான் இங்கே முக்கியம் கண்ணை கொண்டு போய் பார்க்கணும் காதை கொண்டு போய் கேட்கணும் இதெல்லாம் இல்லை அவேர்னஸ் உங்களுடைய விழிப்புணர்வு மட்டும் உங்களுடைய எண்ணம் மட்டும் அந்த இடத்துக்கு போனால் போதும் அப்போது ஒரு இடம் வழி வேதனை இருக்குது அந்த இடத்துக்கு இப்படி பொறுமையாக போங்க பொறுமையாக போய் அந்த இடத்துல முழுக்க முழுக்க உங்களுடைய கவனம் அப்படிங்கிறத அந்த இடத்துல வைங்க இவ்வளோதான் அந்த இடத்துல எங்கே உங்களுக்கு வழி வேதனைகள் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் முழுக்க முழுக்க உங்களுடைய கவனம் அப்படிங்கிறத வைக்கிறீங்க வச்சுட்டு நீங்கள் முதல்ல உங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணிக்கங்க ஆமாம் இந்த காரணங்கள்னால தான் எனக்கு இந்த வேதனை அப்படிங்கிறது வந்தது உங்களுக்கு எதாவது வேண்டாத ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம் அந்த வேண்டாத பழக்கம் வந்து இந்த மாதிரி வலிவேதனைகள் உண்டு பண்ணியிருக்கலாம் இல்லை நடந்து போகும்போது ஏதோ கால் கூட தட்டி விட்ருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல இடறி இருக்கலாம் கொண்டு போய் ஒரு சாத்தி சாத்தியிருப்பீங்க காலையோ கையவோ சரிங்களா இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு இந்த ஒரு நிகழ்வு இல்லை மன அழுத்தத்தின் பேரில் நம்மளுடைய அவயம் ஏதோ ஒன்று பாயப்பட்டிரு பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஸோ அக்னாலேஜ் பண்ணுங்கள் ஆமாம் இந்த காரணத்தினால தான் இப்படி ஆச்சு ஸோ ரூட் காஸ் கண்டுபிடிச்சிடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரூட் காஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் போதும் அப்போது அதை அக்னாலேஜ் பண்ணுங்கள் ஆமாம் இந்த காரணத்தினால தான் ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த வகையத்தில் வழிவேதனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது இப்போ இந்த வழிவேதனைகள் வந்து நான் வந்து என்னை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன் நான் வந்து என்னை முழுக்க முழுக்க அந்த என்ன காரணத்தினால இந்த வழிவேதனைகள் வந்ததோ அதிலிருந்து என்னை நான் திருத்தி நான் சரியான ஒரு வழிபாதைக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன் இனிமேல் இந்த ஒரு இதுக்கு போக மாட்டேன் ஸோ இந்த வழி வேதனைகள் பூரணமாக குணமாகட்டும் இந்த அவயங்கள் பூரணமாக குணமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த ரூட் காசை கண்டுபிடிச்சு அதை அக்னாலஜ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் இது வந்து பூரணமாக குணமாகட்டும் இந்த ஒரு நிலை வந்து எனக்கு மாறட்டும் ஸோ இதுக்கு உண்டான அந்த கோர் ஒரு ஒரு காரியம் நம்ம செஞ்சுருப்போம்ல அந்த காரியம் இனிமேல் செய்யாமல் அப்படியே தவிர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக அந்த இடத்துலேருந்து அக்னாலேஜ் பண்ணுங்கள் ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ இந்த கவனம் அந்த அந்த இடத்துல ஏதோ கவனம் இருக்கணும் உங்களுக்கு வழிவேதனை இருக்க இருக்கிற இடத்துல கவனம் இருக்கணும் இப்போ பண்ணும்போது என்னென்னா மூச்சு அப்படியே உள்ளே இழுக்கிறீங்க உள்ளே பொழுது தெய்வீக சக்தி உங்களுக்கு உள்ளே போவதாகவும் அந்த உள்ள இழுத்த அந்த ஒரு தெய்வீக சக்தி உங்களுடைய வழிவேதனைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போனதாகவும் அந்த இடத்துல அது வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு குண குணம் செய்வதாக நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மூச்சை வெளியே விடும்பொழுது அந்த வேதனைகள் உங்கள் மூச்சோடு அப்படியே வெளியே அப்படியே உங்கள் உடல் விட்டு அப்படி வெளியே போகிறதா நீங்கள் நினைக்கணும் நடக்குங்க வளாட்காரியும் இல்லை செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஸோ அப்படி பொறுமையாக அப்படியே ரிலீஸ் பண்ணும் ஸோ ஒரு தடவை நீங்கள் அப்படியே மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது அந்த மூச்சோட தெய்வீக ஆற்றல் உள்ளே போகுது உள்ளே போய் அது மூச்சை ஒரு ஒரு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு கொஞ்சம் கூட சேர்த்து கஷ்டப்படாதீங்க ரிலாக்ஸ்டாக இருங்க மூச்சு அப்படியே இது பண்ணும்போது மூச்சு அப்படியே தெய்வீக சக்தி உள்ளே போகுது அது உள்ளே போய் அந்த வழிவேதனைகள் இருக்கக்கூடிய இடத்த முழுக்க அது சரி பண்ணுது அப்போ அந்த வழியும் வேதனைகளும் துன்பங்களும் மூச்சு விடும் பொழுது அப்படியே நம்மளுடைய மூச்சோட சேர்ந்த அந்த வெளியே போகுது அப்படியே உடல் விட்டு அந்த வழிவேதனைகள் வெளியே போகுது ஸோ அந்த அவயம் வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்கிறது அது முழுக்க முழுக்க தன்னுடைய பழைய திடமான ஒரு நிலைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்படியே உணரணும் கம்ப்ளீட்டாக இது அப்படியே ரிலாக்ஸ்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக பண்ணுங்கள் இந்த எந் இது நடக்கும் பொழுது உங்களுடைய கவனச்சிதறல் எங்கேயும் வரக்கூடாது எடுத்தோன்னே எல்லாருக்கும் அந்த ஒரு அப்படி ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வராது தப்பில்லை ஏன்னா பழக்கம் இல்லை அதனால தப்பில்லை இந்த தப்பில்லை பழக்கம் இல்லைன்னு சொன்னதையவே ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு ஆமாங்க அது கவனம் அப்படியே ஊர் சுற்றிகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வர்றதுக்குண்டான முயற்சி அப்படிங்கிறது எடுக்கணும் அப்போது கவன சிதறல் வந்ததுனாலும் பரவாயில்ல பரேன் என்ன திருப்பி உள்ளே எழுத்துக்குங்க ஃபோ ஃபுல் ஃபோக்கஸு கொண்டு வந்துடுங்க நாலு போகும் நாலு போக சரியாக போயிடும் நாள் போகும் நாள் போகும்னா மாதக்கணக்கம் உங்களுடைய வழிவேதனையில் நீங்கள் இருக்காது இதை நீங்கள் ப்ராப்பராக செய்யும்போது அது சீக்கிரம் குணமாயிடும் அதனால் அதிக நாள் தேவைப்படாது பட் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது நான் தான் சொன்னனேன் இதில் நீங்கள் பழகிட்டிங்கன்னா தியானம் அப்படிங்கிறது ரொம்ப சுல சுலபமாயிரும் நம்ம அந்த நம்மளுடைய சராசரி நிலைக்கு அப்பாற்பட்டு ஒரு நிலை போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாயிரும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி உங்களுடைய கவனத்தை அந்த இடத்துல வைங்க கவன சிதறல்கள் நடந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய கவனத்தை மறுபடியும் பழைய நிலைய அப்படியே கொண்டு வாங்க அந்த இடத்துல அப்படியே அமைதியாக அந்த கவனத்தை வைங்க மூச்சு உள்ள இழுக்கிறோம் தேவிகாற்று உள்ளே போகுது அதை வந்து சுத்தம் பண்ணுது மூச்சை வந்து வெளியிடும் பொழுது அந்த வழி வேதனைகளும் துன்பங்களும் அப்படியே வெளியே போகுது மனதளவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் அப்படியே வெளியே போகுது சரிங்களா ஸோ திருப்பி உங்களுடைய அந்த அந்த இதே அப்படி ரொட்டீனாக பண்ணுங்க எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்க இது இத்தனை தடவை தான் இல்லை உங்களுக்கு ஆத்மார்த்தமாக போதும்னு உங்களுக்கு தோணும் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு போதும்னு தோணும் அது வரைக்கும் அதை பொறுமையாக பண்ணுங்கள் போர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்கள் உடம்பு தான் உங்கள் மனோ நிலை தான் உங்களுக்கு தான் அது சரியாகணும் ஸோ அதனால் போதும்னு தோணக்கூடிய அளவுக்கு பண்ணுங்கள் இதில் என்ன மேட்ருனா காலையிலையும் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட்டு அட்லீஸ்ட் தூங்குறக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக பண்ணிவிட்டு தூங்கிடுங்க இதுதான் மேட்ரு சரிங்களா எவ்வளவு நாளுங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியும் போது ஏன்னா இது சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் அப்புறம் உங்களுடைய மொத்த உடம்பையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி குணப்படுத்திக்கிறதுக்கு ஒரு திடகாத்திரமான்னு ஒரு நிலை இது பண்ணுறதுக்கு இதே ப்ராக்டிஸை கொஞ்சம் கூட நீங்கள் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இதை அப்படியே முடிச்சாச்சு நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக படுத்துருங்க எந்த யோசனையும் வேண்டாம் ரிலாக்ஸ்டாக அப்படியே படுத்துருங்க மூச்சு மட்டும் கவனிங்க அது அப்படியே சீரம் உள்ளையும் வெளியும் அப்படியே போயிட்டு வந்துட்டே இருக்கட்டும் உள்ளே போகும்பொழுது தெய்வீக ஆற்றல் உள்ளே போகட்டும் அது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தெய்வீக ஆற்றல் அப்படியே உடல் முழுக்க பரவட்டும் மூச்சு விடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளோ துன்பங்களோ அதெல்லாம் அப்படி முழுக்க அப்படியே வெளியே போட்டோம் ஸோ உங்களை சுற்றி அந்த தெய்வீக ஆற்றல் அப்படி முழுக்க நிறைஞ்சிருக்கிறதாக நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிட்டு பசாம படுத்துருங்க இப்போ இது ராத்திரி தூங்குற நேரம்னா அப்படியே தூங்கிக்கலாம் நோ இஷ்யூஸ் இப்போ காலையில் நேரத்தில் பண்ணுறோங்க பொறுமையாக ரிலாக்ஸ்டை அப்படியே கையை நல்லா அப்படியே தேய்ச்சிட்டு முகத்தை வந்து நல்லா இப்படி ஒரு மூணு தடவை முகத்தில் வந்து தேய்ச்சிட்டு கையை வந்து இப்படி உள்ள இப்படி குவிச்சு வச்சு கண்ணை பொறுமையாக இந்த இருட்டாக இருக்கணும் இப்படி இப்படி கூச்சி வச்சுட்டு கண்ணை பொறுமையாக ஏன்னா ரொம்ப நேரம் கண் மூடி இருக்கும் இல்லையா பலார்னு அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆம்பியன் லைட் அடிக்கூடாது கண்ணு ஒரு மாதிரி மோயமையான ஆயிரும் ஒரு சில நேரத்தில் கண்ணு கூசும் நம்மளுடைய அந்த நரம்பு நாளங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அப்படியே வச்சுட்டு பொறுமையாக அந்த இருட்டில் வந்து இப்படியே கணந்துடுறாங்க இப்போ கை இப்படி மெதுவாக எடுங்க அப்படி நீங்கள் நார்மலாக அப்படி கையை மெதுவாக எடுத்துட்டு கையை பார்த்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் உங்களுடைய தெய்வத்தை ஏதாவது வழிபட்டுட்டு தான் நீங்கள் படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறீங்கன்னா மகிழ்ச்சி இவ்வளோ தாங்க இவ்வளோ தான் பாடி ஸ்கேன் மெடிட்டேஷன் வேலை முடிஞ்சுது இம்மிடியட் ரிசல்ட் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இம்மிடியட் ரிசல்ட் வரும் ஏன்னா என் நண்பன் பார்த்து அனுபவமும் இருக்கு நான் பண்ணுன்னு அனுபவமும் இருக்குது அதனால் டபுள் ப்ரோ டபுள் ஷூரிட்டி உங்களுக்கு இன்னி நீங்கள் தான் அந்த முடிவுகளை வந்து சொல்லணும் ஸோ பயிற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் திடகாத்திரமான உடல்நிலையும் மனோநிலையும் பெற்று காலம் வாழ்வீர்களாக இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ